இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய வந்து நான் அந்த மாதிரி உருளைக்கிழங்கை தோல் நீக்கி அதை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு நல்லா தடிமனாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்படினா தான் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெட் நெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மசால் வந்து நம்ம ஒட்டா எண்ணெயில் போட்டோடனே அது பிரிஞ்சு தனியாக வராமல் இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா, அதனால எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மசாலில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம அதை போட்டு பொரிச்சு எடுத்துட்டால் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிரும். இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்துக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுன்னு வச்சோம்னா, வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.